டொயோட்டோ கிளான்ஸா இந்த ரீபேட்ச் மாறுதி வழிநோவை எதற்காக வாங்க வேண்டும், இந்த கார் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த காரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார் உங்களுக்கு உகந்த காராக இல்லையான்றத வீடியோ எண்டில் முடிவு பண்ணலாம் வாங்க. டொயோட்டா மற்றும் சுசுக்கியோட குளோபல் அக்ரிமெண்ட் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 2019 அப்போ இந்த அக்ரிமெண்ட் சைன் இன் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக ரெண்டு பிராண்ட்ஸுக்குமே என்ன விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜியை இவங்க வந்து டொயோட்டா வந்து மாருதி கூட ஷேர் பண்ணுறாங்க. ரெண்டாவது அட்டானமஸ் டிரைவிங் டெக்னாலஜிங்க, அதாவது அடாஸ்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி கிடைக்க போகுது. மூணாவது ஜாயிண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹை ரீடர் அண்ட் கிராண்ட் மெட்டாரர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டொயோட்டா அண்ட் சுசுக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டாக ஆர்என்டி பண்ணி கண்டுபிடிச்ச வெஹிக்கல். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு அடுத்தது மியூச்சுவல் சப்ளை ஆஃப் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு காரோட ஸ்பேர் பார்ட்டை ரெண்டு பக்கமும் நம்ம தயாரிக்கிறப்போ ப்ரொடக்ஷன் டைமும் நமக்கு குறையும், அதே மாதிரி காஸ்ட்டுமே நமக்கு குறைஞ்சி கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, டொயோட்டாவோட ஸ்ட்ரென்த்தான ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னாலஜியும் மாருதியோட ஸ்ட்ரென்த்தான ஸ்மால் காம்பாக்ட் கார் தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜியும் ஒன்று சேர்றப்போ குளோபலி டொயோட்டா அண்ட் சுசுக்கிக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும்னே சொல்லலாம். மாருதி வந்து டொயோட்டாவோட 0.21% ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க, வேற டொயோட்டா வந்து மாருதியோட 4.94% ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த அக்ரிமெண்ட்டில் நடந்துச்சு. இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லக்கூடிய இந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, டொயோட்டோ அவங்களோட ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் சிஸ்டம்ஸையும் அதுக்கப்புறம் என்ஜின்ஸ் பேட்டரிஸ் இதெல்லாமே லோக்கலில் தயார் பண்ணி அதை மாருதி கிட்ட ஷேர் பண்ணணும். வேற மாருதி டொயோட்டாவுக்கு ரிட்டர்னில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்மால் காம்பாக்ட் கார்ஸை வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. டொயோட்டோ கிளான்ஸோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியரை நமக்கு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் கிடைக்குதுன்னே சொல்லலாம். இந்த ஆடமோட லுக் பார்க்குறப்போ ஒரு காலமாட்டோட ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. நல்ல ஒரு மஸ்குலர் லுக் கிடைக்குதுங்க. ஆடம்ல உங்களுக்கு தான் வந்து ஹெக்ஸகனல் ஷேப்ல வந்து சின்ன சின்னதா மினிமலிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஒரு குவாலிட்டி வந்து பழைய கிளான்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெருசாக வித்தியாசம்லாம் தெரியல. கிரில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு கிரில்ங்க. உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஈவி நேச்சரில் வந்து அந்த கிரில்லோட டிசைன் கொடுத்துருக்காங்க. காரோட ஹெட்லைட்ஸ் பார்த்தோம்னா அந்த டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கிடைக்குது, கூடவே ஒரு டிஆர்எஸ்னு இங்கே நமக்கு வருதுங்க. இந்த காரோட ஹெட்லைட் த்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். நைட் டைமில் வெளிச்சம் பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஃபாக் லேம்ஸுமே நமக்கு ஒரு எல்இடி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. காரோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரப்போ ஃபஸ்ட்டு டயர்ஸ்ங்க, டயர்ஸ் வந்து நமக்கு 195/55 R16 அப்போலோ அல்லா டயர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. போன ஜென்ரேஷன் கிளான்ஸாலையும் நமக்கு அப்போலோ டயர்ஸ் தான் கிடைச்சிது, இந்த ஜென்ரேஷன்லையும் அப்போலோ டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸோட லுக் வந்து செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குங்க. கம்பேரிங் மாருதி பலினோ இந்த அலாய்ஸ் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி கட்சன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து காரோட சைட் ப்ரொஃபைல நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி தருதுன்னு சொல்லலாம். விண்டோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேசிவான ஒரு விண்டோ ஏரியா கிடைக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பிளாஸ்ட்ரோபோபிக் கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. லாஸ்ட் ஜென்ரேஷன் கிளான்ஸாவை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் கிளான்ஸாக வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக ஏரோடைனமிக்காக டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்க்குறப்பவும் நமக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியுது. இங்கே வந்து அவுட் சைடு ரியர்வியூ மிரர் இருக்குங்க. இதில் வந்து 360 degree கேமரா வந்து இங்கே எம்பெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள், எலக்ட்ரானிக்லி ஃபோல்டபிள் ரெண்டுமே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சரியுமே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ங்க. கார் டோரோட தட்டில் ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வண்டியை கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த கிளான்ஸால் இருக்கக்கூடிய தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, டிராஸ்டிக்கான சேஞ்சஸ்லாம் கிடையாதுங்க. இந்த காரோட கர்வ் வெயிட் பார்க்குறப்போ 920-955 kgsங்க. அதே மாதிரி இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கேட்டிங்கன்னா 170 mmங்க. காரோட சைட் ப்ரொஃபைல் பார்த்து முடிச்சாச்சு, இப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். ரியர் வரப்போ உங்களுக்கு இந்த எல்இடி டெய்லன்ஸில் வந்து ஒரு ஸ்லைட்டான சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து ஒரு பேக் லைட்ஸ் வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இது ஹோண்டா WRV-ல வந்து பார்த்து காப்பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி பெருசாக ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ்லாம் வந்து ரியரில் எதுவும் கொடுக்கலங்க. இது வந்து எல்இடி டெய்லம்ஸ் தான் கிடைக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ரிவர்ஸ் கேம் வந்து பார்த்திங்கன்னா சேம் லாஸ்ட் ஜென்ரேஷன் எங்கேருந்தோ அதே இடத்துல தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. டொயோட்டோட பிராண்ட் எம்ப்ளம் இங்கே கிடைக்குது, வேரியண்ட்டோட எம்ப்ளம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆடட் ஆக்சசரிஸுங்க. ஓவரால் ரியர் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ வந்து ஒரு ஸ்லைட்டான என்ஹான்ஸ்மெண்ட்டாக தெரியுது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து 4 sensors கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு டீஃபாகரும் கிடைக்குது, வைப்பரும் கிடைக்குது. அந்த ஆண்டனா மட்டும் ஒரு ஷார்ப்பின் ஆண்டனா கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்துக்கலாம்.
உங்களுக்கு 318 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் கிடைக்குதுங்க. லோடிங் லிப் மட்டும் இப்பவும் சரி லாஸ்ட் ஜென்ரேஷன்லையும் சரி உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கு. ஒரு பொருளை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நமக்கு எடுத்து வைக்கும் போது கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஸ்டெப்னி டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 185/60 or 15 அதாவது ஒரு சைஸ் வந்து குறைச்சிருக்காங்க, அந்த டயர்ஸ் தான் கிடைக்குது. இந்த பலினோவா இருக்கட்டும் இந்த கிளான்ஸாவா இருக்கட்டும் ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா ஏதாவது பிரச்சனை எப்போ இந்த ஸ்பேர் டயர் மாத்துறது அப்படின்றது ரொம்பவே கடினமாயிருக்குங்க. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தா நல்லா இருக்கும். பூட்ல நமக்கு ஒரு சின்ன லைட் கிடைக்குதுங்க. அதே மாதிரி பார்சல் ட்ரைவுமே வந்து டாப் அண்ட் மாடல்ஸ் போகிறப்ப கிடைக்குது. இந்த பார்சல் ட்ரைல ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் போகிறப்போ இதில் வந்து ராட்லிங் நாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க. அது ஒரு சின்ன ட்ராபேக் தான். இந்த டெய்ல்கேட்ல எனக்கு வந்து பழைய பலினோ கிளான்ஸாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டர் தட்டும் கிடைக்குது. அதே மாதிரி புட்டுகதை பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ வெயிட் ஏறி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இன்னொரு விஷயம் நான் மெயினாக சொல்லணுங்க, பழைய பலினோலியும் கிளான்ஸாலையும் ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தது என்னன்னா இந்த ரியர் லைனர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்ல கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வாஷ் பண்ணுறப்பவும் சரி ஏதாவது ரொம்ப மழை இருக்கிற ஏரியாவில் போயிட்டு வந்தோம்னா அந்த லைனர் வந்து உள்ளே போய் சிக்கிக்குங்க. ஸோ சேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும். பட் அதை வந்து இந்த டைம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பிளாஸ்டிக்கில் ஒரு லைனர் கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வர்றப்போ நமக்கு புதுசாக இந்த இடத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பேஜ் ஸ்டோனில் வந்து ஒரு கிளாத் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஆர்ம் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெதர் மெட்டீரியலில் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோரோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பழைய பலினோ கிளான்ஸெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்க்ராட்சியான ஒரு புவர் குவாலிட்டி மெட்டீரியலாக பிளாஸ்டிக்லாம் இருக்கும். ஒரு 1 liter வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் எல்லாம் ஆதி காலத்து அதே மாருத்தியோட சேம் டிபிக்கல் ஸ்விட்சஸ் தான் இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஆடட் அட்வான்டேஜ் தான். இந்த காரோட இன்டீரியர் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கிற இந்த ஹெட்செப் டிஸ்பிளே தான். ஏன்னா இதில் ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த டேக்கோமீட்டரோட ரீடிங் காமிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏசி அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அதில் வந்து மேலே காமிச்சு கொடுக்குது. ஸோ இது கொஞ்சம் இன்னும் பெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் நேவிகேஷன்லாம் தெரியற மாதிரி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது வந்து கொடுக்கணுமே கொடுத்த ஃபியூச்சராக தான் எனக்குப்படுது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ங்க, இது வந்து 9-inch யூனிட். இது வந்து டாப் அண்ட் மாடல் அப்படின்றதுனால ஆக்கமே சரவுண்ட் சென்சோர கிடைக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சும்மா கேட்டு பாருங்க. 98.3 டீசென்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டிங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே தரமா பண்ணிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரம் மாருதி அப்படின்னே சொல்லலாம். என்னடா இவன் மாருதினு சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாமே டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே மாருதி தான் பண்ணாங்க. ஸோ அதனால நான் மாருதி அப்படின்னு நான் சொல்றேன். சரவுண்ட் சென்ஸுக்கும் சரவுண்ட் சென்ஸ் இல்லாத சிஸ்டமுக்கும் டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. ஏசி கன்சோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆட்டோ ஏசியோட கூலிங் பவர் வந்து ஓரளவுக்கு அடிக்வேட்டாக இருக்கு. இந்த புது கிளான்ஸால ப்ரீவியஸ் கிளான்ஸால் கம்பேர் பண்ணுறப்போ ஏசி கம்ப்ரஸரோட சைஸ் கம்மிங்க. ஸோ அதனால வந்து கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. க்ளவ் பாக்ஸ் பார்க்குறப்போ ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லா இடத்துலையுமே எனக்கு இம்ப்ரூவ் பண்ணது எவிடென்ட்டாக திட்டியுதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் வச்சுக்கலாம். ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். 2 cup holders கிடைக்குது. அதே மாதிரி ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு 12 volt டிசி சார்ஜிங் போட்டும் இருக்குது. காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்த்துடலாம்னு பின்னாடி வந்து உட்காந்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னடா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்குது. இது வந்து கோ பேசஞ்சர்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. லெக்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பெனாமஸான ஒரு லெக்ரூம் கிடைக்குதுங்க. நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹம்ப் வந்து ரொம்பவே மேலே இருக்கிறனால நமக்கு 2 பேர் உட்காரக்கு தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3வது பேர் உட்காரப்போ ஒரு சின்ன பையன் உட்காரலாம். 3 adults உட்காந்தோம்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ரியரில் நமக்கு ஒரு ப்ளோயர் வன்ஸ் கிடைக்குது. ரொம்ப நாளாக நிறைய பேர் பலினோல கேட்டு இருந்த விஷயம், சாரி கிளான்ஸால கேட்டு இருந்த விஷயம். ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட், அதே மாதிரி ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் சீட்டோட அண்டர்த்தை சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே பாருங்க, நான் உட்கார்றப்போ நல்லா ஃபீல் ஆகும். கால் வந்து போய் வரப்போ இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். 3 பேருக்கு கிடைக்குதுன்னு கேட்டால் இல்லை, 2 பேருக்கு தான் கிடைக்குது. அவங்களே இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க இது 2 பேர் தான் உட்கார முடியும் அப்படின்றத. ஸோ
ஓவரால் ரியர் சீட் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த டொயோட்டா கிளான்சாவோட இன்ஜின் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 liter K12C இன்ஜினுங்க. இதோட பவர் வந்து 88.50 BHP பவரும் 113 NM டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணது. இது வந்து டுவல் ஜெட் டுவல் விவிடியோட வருது. வண்டியோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. வைப்ரேஷன்ஸ்லாம் சுத்தமாக கிடையாது. நாய்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஜினோட நாய்ஸ் கேட்கும். மேபி இப்போ வந்து இன்ஜின் போய் ஓப்பனில் இருக்கிறதுனால உங்களுக்கு சத்தம் பிடிக்கலாம். விண்டோ க்ளோஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து சத்தம் வந்து அப்படியே டிராஸ்டிக்காக குறையுது. ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா இந்த இடத்துலையும் சரி அந்த இடத்துலையும் சரி லைனர் பிளாஸ்டிக் அப்படியே தெரியுதுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ப்ராப்பரான ஒரு மெட்டல் க்ளோஸ் சரி கிடைக்குது. ஏன் டொயோட்டாவில் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க, சரி டொயோட்டாவில் மாருதியில் ஏன் இதெல்லாம் வந்து மிஸ் அவுட் பண்ணுறாங்க, இதுல எல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ரிஃபைண்டான இன்ஜினுக்கு இவங்க வந்து ஒரு இன்சுலேஷன் கொடுத்தது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வழியினோட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் வந்து இந்த இன்ஜினுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் க்ளோஷர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னது தான். அதை வந்து இந்த ஜென்ரேஷன் பலினோன் கிளான்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு க்ளோஷர் கிடைக்குதுங்க. ஓவரால் இந்த டொயோட்டா கிளான்ஸோட இன்ஜின் பேர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இந்த புது கிளான்ஸோட டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் கம்ஃபர்ட்டுங்க. நான் வந்து ஒரு பிட்டர் பேட்டரான மண் தடத்துல தான் போயிட்டு இருக்கேன். சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க, பட் விசிபிளா அது தெரியுதான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. டிராஸ்டிக்கான சேஞ்ச் இல்லை, பட் வந்து சஸ்பென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வெளியில் இருக்கிற சத்தம் வந்து அதிகமாக உள்ளே வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, வர்றதில்ல. டேம்பிங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு சஸ்பென்ஷனோட டியூனிங் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அதே மாதிரி கிளச்சாக இருக்கட்டும் கியராக இருக்கட்டும் ஷிஃப்ட் பண்ணுறப்ப ரொம்ப பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு லீனியரான ஆக்சலரேஷன் தாங்க. இந்த செக்மெண்ட்ல i20 ஆல்ட்ரோஸ் பெட்ரோல் எல்லாம் நீங்க கம்பேர் பண்றப்போ நேச்சுரலி அஸ்பெக்டிவ் பெட்ரோல் சொல்றீங்க, அதை நீங்க கம்பேர் பண்றப்போ கிளான்சான் பலினோட இன்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக இருக்கும். உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமோடு கிடைக்குது. மைலேஜ் வந்து அவங்க சொல்கிறது வந்து 22+ சொல்கிறாங்க, பட் ஆன் ஆவரேஜ் வந்து நமக்கு 18+ வந்து மைலேஜ் கிடைக்குதுங்க. ரொம்ப ஸ்லோன்னு சரிட்டாக போகிறோம் இல்லை ஹைவேல போகிறோம்னா உங்களுக்கு அப் டு 20+லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். சர்வீஸ் காஸ்ட்டுமே ரொம்ப ரீசனபிள்ங்க. உங்களுக்கு அதிகபட்சமே ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே தான் சர்வீஸ் காஸ்ட் வரும். கியரை டவுன் பண்ணி ஆக்சலரேஷன் கொடுத்தோமா அந்த லீனியராக அந்த புல் இருந்துகிட்டே இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு பவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லைங்க. ரொம்ப அடிக்குவேட்டான ஒரு பவர் டெலிவரி இருக்குது. காரோட பிரேக்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு 2000 RPM போயிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கிராஸ் பண்ணி பிரேக்ஸ் வந்து அடிக்வேட்டான பவர் இருக்குங்க. ரொம்ப வந்து இம்ப்ரெசிவான பவர்னு சொல்ல முடியாது. இந்த செக்மெண்ட்டில் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ட்ரோஸ் வந்து டாப் நோச்சாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரைட் கம்ஃபர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த கிளான்சா அண்ட் பலினோ. ஸ்டேரிங் வந்து எல்லாருமே குறை சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ஆட்டோ ரீசென்டர் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி டைனமிக்காக இல்லை அப்படின்ற ஃபீல்லாம் வந்து லாஸ்ட் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டீரிங் வந்து ஆட்டோ ரீசென்டர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரீசென்டர் ஆகுதுங்க. அதே மாதிரி வந்து ஸ்டீரிங்கோட வெயிட்னஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் ஒரு 80-90 போகும்போது ரீசனபிள் வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆட்டோ ரீசென்டர் ஆகிறத நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஒரே மிஷின். ஆட்டோ ரீசென்டர் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆகிறது இல்லைங்க. ஓகே, லாஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும் போது இது ஓகே, பட் இன்னுமே இந்த ஆட்டோ ரீசென்டர் ஆகிறப்போ கொஞ்சம் டைனமிக்காக ஸ்பீடாக வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு மேனுவல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஸ்டீரிங்கோட வெயிட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், ஈஸி யூஸாக இருந்திருக்கலாம். நிறைய பேர் இந்த காரோட ஸ்டெபிலிட்டி கேட்குறீங்க, ஹை ஸ்பீடில் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. இருக்குங்க, அப் டு 120 வரைக்குமே கார் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் காரை கம்பேர் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30% வந்து ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னே சொல்லலாம்.
ஸோ ரைடை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இந்த கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பலினோ ஒரு கிளான்ஸோ வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலனா எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திட்டு பெட்டராக கொண்டு வர ட்ரை பண்ணுறேங்க.